தேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎன் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். பணவீக்க விகிதம் கட்டுப்பாட்டில் இருப்பது உறுதி செய்யப்படும். பற்றாக்குறையை சமாளிக்க பொட்டலவிடப்பட்ட சமையல் எண்ணெய்க்கான கையிருப்பை அதிகரிக்க கோரிக்கை. முஸ்லிம்கள் கடைபிடிக்கும் தசமு, விட்டுக்கொடுத்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளும் போக்கு சமூகத்திலும் வேரூன்ற வேண்டும். அதன் வழி பல்வேறு இனம் கலாச்சாரங்களை கொண்ட மலேசிய குடும்பத்தினர் மத்தியிலும் ஒற்றுமையை வலுப்படுத்த முடியும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்தார். மலேசிய குடும்ப கொள்கைக்கு ஏற்ப தசமு சமத்துவத்தை வலியுறுத்துவதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். மக்கள் வேற்றுமைகளை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமெனும் மற்றொரு பொருளையும் அக்கொள்கை கொண்டுள்ளது. பல்லின மக்களை கொண்ட மலேசியாவில் மக்கள் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிப்பது அவசியம் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் வலியுறுத்தினார். இஸ்லாமிய அறிஞர்கள் எடுத்துரைத்தது போல ஒற்றுமை எனும் அணுகுமுறையை மலேசிய குடும்ப கொள்கை கொண்டுள்ளது. ஆகையால் மக்கள் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் தொடர்ந்து பேண வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் கேட்டுக் கொண்டார். ஸ்லாங்கூர் பட்டாலிங்ஜியாவில் இவ்வாண்டுக்கான தெற்கிழக்காசிய சமய அறிஞர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார். பொருள் விலையில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்க அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும். பணவீக்கத்தை கையாளும் ஜிஹாத் சிறப்பு பணிக்குழு மூலம் அது மேற்கொள்ளப்படும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார். பணவீக்கத்தையும் அதனால் மக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் தாக்கத்தையும் குறைக்கும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் அந்த சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அதன் வாயிலாக நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த இயலும் என தான் ஸ்ரீ அன்வார் மூசா கூறினார். Dan kita memberi jaminan kita akan terus melaksanakan pendekatan secara proaktif mengawal dan mengekalkan negara berada pada kadar inflasi yang boleh diurus dan tidak mengalami inflasi yang tinggi. புத்ராஜியாவில் நடைபெற்ற அப்பணிக்குழுவின் முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் அப்பணிக்குழு வாழ்வாதார நடவடிக்கை மன்றம் போன்ற தொடர்புடைய செயற்குழுக்களின் நிலையையும் வலுப்படுத்தும் என்றார் அவர். இவ்வேளையில் பொட்டலமிடப்பட்ட ஒரு கிலோகிராம் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகை அடுத்த மாதம் முதலாம் தேதி தொடங்கி நிறுத்தப்படும் எனும் செய்தி உண்மைக்கு புறம்பானது. அந்த பொய்ச் செய்தியால் மக்கள் பீதியில் உதவித்தொகை வழங்கப்பட்ட சமையல் எண்ணெயை பெருமளவில் வாங்கி குவித்ததாக தான் ஸ்ரீ அன்வார் மூசா கூறினார். மக்களின் அந்த செயலால் சந்தையில் ஒரு கிலோகிராம் சமையல் எண்ணெய் கையிருப்பில் தட்டுப்பாடு நிலவியுள்ளது. இந்த விவகாரத்தை தீர்க்கும் வழிவகைகள் துல்லியமாக ஆராயப்படுகின்றன. சமையல் எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பது உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் 5G அலைக்கற்று சேவையை செயல்படுத்த 6 டெல்கோ தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் டிஎன்பி டிஜிட்டல் நேஷனல் நிறுவனத்தில் முக்கிய பங்குதாரர்களாக விளங்க உள்ளன. அது தொடர்பான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று சிறந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக தான் ஸ்ரீ அன்வார் மூசா குறிப்பிட்டார். அடுத்த வாரம் டிஎன்பி நிறுவனத்தில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய பங்குதாரர்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் அவர். உதவி தொகையுடன் கூடிய பொட்டலமிடப்பட்ட சமையல் எண்ணெய்க்கான கையிருப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சு நிதி அமைச்சரும் முன்வைத்துள்ளது. அதன் வாயிலாக சந்தையில் சமையல் எண்ணெய் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் என உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டாக்டர் ருசுல் வாஹிட் நம்பிக்கை தெரிவித்தார். சந்தையில் பொட்டலமிடப்பட்ட சமையல் எண்ணெய் கையிருப்பு குறைவாக உள்ளது தொடர்பில் மக்களிடமிருந்து அதிக புகார்கள் கிடைக்கப்பெற்றதாக துணை அமைச்சர் சொன்னார். பொட்டலமிடப்பட்ட சமையல் எண்ணெய் தற்போது மாதத்திற்கு 60,000 டன் வரையில் விநியோகிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். புட்டியில் நிரப்பப்படும் சமையல் எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதால் பொட்டலமிடப்பட்ட சமையல் எண்ணெயை மக்கள் அதிகம் நாடுவதை டாக்டர் ருசுல் வாஹிட் சுட்டிக்காட்டினார்.
நாட்டின் 3919 வணிகர்கள் மின்னியல் பணப்பை இ-வாலெட்டை தீவிரமாக பயன்படுத்துகின்றனர். இது சில்லறை வணிகத்துறையை இலக்கவியலாக்கும் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை காட்டுவதாக டாக்டர் ருசுல் வாஹித் தெரிவித்தார். ரொக்கமில்லா பண பரிமாற்றம் பாதுகாப்பானதும் விரைவானதும் கூட என மக்கள் கருதுவதால் வணிகர்கள் இம்முறையை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். 2021 முதல் காலாண்டில் மின்னியல் வணிகம் 30 விழுக்காடு அல்லது 5460 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தென்கிழக்காசிய நாடுகளில் நகர்ப்புற மக்களிடையே ரொக்கமில்லா பண பரிமாற்ற விகிதம் 49 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2025 அது 84 விழுக்காட்டை எட்டும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ருசுல் வாஹித் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டிலுள்ள உயர்கல்விக் கூடங்களில் இயங்கும் மாணவர் பயணிட்டாளர் இயக்கங்கள் மேற்கொள்ளும் ஆக்ககர முயற்சிகளுக்கு தொடர் ஆதரவு வழங்கப்படும். பயணிட்டாளர் உரிமை குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் கடப்பாட்டை தமது அமைச்சு கொண்டுள்ளதாக டாக்டர் ருசுல் வாஹித் விளக்கினார். இதுவரை 8748 மாணவர்களை உட்படுத்திய 117 இயக்கங்கள் உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார அமைச்சின் கீழ் பதிந்துள்ளன. உயர்கல்விக்கூட மாணவர்களிடையே பயணிட்டாளர் விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடும் தளமாக மாணவர் பயணிட்டாளர் இயக்கங்கள் செயல்படுகின்றன. விவேகமான பயணிட்டாளர்களை உருவாக்கும் இலக்கையும் அவை கொண்டுள்ளன. அவ்வியக்கங்கள் உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார அமைச்சுக்கு சிறந்த முகப்பாக அமையும். பர்லிஸ் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவர் பயணிட்டாளர் இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் துணை அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். அரசாங்கம் நிர்ணயித்த கோழி மற்றும் முட்டை ஆகியவற்றுக்கான புதிய உச்சவரம்பு விலை நாளை முதல் நடப்புக்கு வருகிறது. அந்த முக்கிய உணவுப் பொருட்களை மக்கள் அசல் விலைக்கு குறைவாக வாங்குவதை உறுதி செய்வதோடு வாழ்க்கை செலவினத்தை குறைக்கவும் செய்வதாக வேளாண் உணவு தொழில் அமைச்சர் டாக்டர் ரொனால்ட் கேண்டி தெரிவித்தார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் போன்றவற்றினால் மலேசியா வாழ்க்கை செலவின அதிகரிப்பை எதிர்கொண்டுள்ளது. எனினும் மலேசிய குடும்பம் அந்த சுமையை ஏற்காதிருக்க அரசாங்கம் பல்வேறு அணுகுமுறைகளை செயல்படுத்தி வருகிறது. அரசாங்கத்தால் நேரடியாக உதவித்தொகை வழங்கப்படும் உணவுப் பொருட்களில் கோழியும் ஒன்று. தொழில்துறையினரின் நலனை உறுதி செய்வது உட்பட பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்த பிறகு அம்முடிவை அரசு எடுத்தது என்றார் அவர். உணவு விலைகளின் அதிகரிப்பினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே சில உணவுப் பொருட்களுக்கான உதவித் தொகை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. அதன் மூலம் மக்கள் குறைவான விலையில் பொருட்களை வாங்குவதோடு அவர்களின் வாழ்க்கை செலவின சுமையும் குறையும் என டாக்டர் டாக்டர் ரொனால்ட் நம்பிக்கை தெரிவித்தார். வேளாண் உணவுத் துறையை சார்ந்த கூட்டுறவு கழகங்களுக்கான நிதி பகிர்ந்தளிப்பை விரைவுபடுத்துவீர். மலேசிய கூட்டுறவு ஆணையத்திடம் அந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் தான்ஸ்ரீனோ ஒமார். நாட்டில் உணவு கையிருப்பை மேம்படுத்த அந்த நிதி விரைந்து வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தொடர்புடைய கூட்டுறவு கழகங்கள் அவற்றின் வர்த்தகத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்கும் அந்நிதி உதவும் என அமைச்சர் கூறினார். அதனையடுத்து நாட்டின் உணவு உற்பத்தியும் அதிகரிக்கும் என்றார் அவர். வேளாண் உணவுத்துறையில் ஈடுபட்டிருக்கும் கூட்டுறவு கழகங்களுக்கு விரைவாகவும் அதேவேளையில் எளிதாகவும் நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் நடைமுறை அடையாளம் காணப்பட வேண்டும். கடா சீக்கில் மாநில நிலையில் இவ்வாண்டுக்கான தேசிய கூட்டுறவு தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். புறநகர் மேம்பாட்டு அமைச்சு இவ்வாண்டு 15 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. மாறா ஆசிரியர்களுக்கு ஏதுவான பயிற்சிகளை வழங்கவும் அவர்களின் பணித்திறனை மேம்படுத்தவும் அந்நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமாசிர் காலித் விவரித்தார். மாறாவில் பணிபுரியும் 10485 ஆசிரியர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அங்கு வழங்கப்படும் கல்வித்தரம் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிணையாக இருப்பதை இந்த முனைப்பு உறுதி செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2002 தொடங்கி 2020 வரை 4336 மாறா ஆசிரியர்களுக்கு முனைவர், முதுகலை, திறன் பயிற்சி சான்றிதழ், கல்வி பட்டய படிப்பு முதலியவற்றை தொடர வாய்ப்பு வழங்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ மாஜி காலித் சொன்னார்.
அரசு ஊழியர்கள் வாரத்தில் நான்கு நாள்கள் வேலை செய்யும் நடைமுறையை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு தோற்றுவிப்பு. சில தரப்பினர் அதுகுறித்து துல்லிய ஆய்வை மேற்கொள்ள அரசிடம் பரிந்துரைத்துள்ளது. இந்த சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பொது சேவைத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீபாமா ஷஃபிக் அப்துல்லா தெளிவுபடுத்தினார். 1955 தொழிலாளர் சட்டப்படி எந்த துறை சார்ந்தோர் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய இயலும் என்பதை ஆராய்ந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என அவர் சொன்னார். அதுகுறித்து திண்ணமாக முடிவெடுக்கும் முன்னர் பல்வேறு கூறுகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், தற்போது பணிகளும் பல தரப்பட்டதாய் இருப்பதை சுட்டிக்காட்டினார். சில ஐரோப்பிய நாடுகளும் குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டுமே முன்பு நான்கு நாள் வேலை முறையை நடைமுறைப்படுத்தியதை டத்து ஸ்ரீ டாக்டர் ஷஃபிக் அப்துல்லா மேற்கோள் காட்டினார். குடியுரிமை அல்லாதோருக்கு தனி நபர் தரவு அட்டையை வழங்கிய மோசடி கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. அதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் சபாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் அம்பலப்படுத்தினார். அந்த அட்டையை வைத்திருப்போர் மலேசியரைப் போல சலுகைகளையும் வசதிகளையும் அனுபவிக்க முடியுமென ஆசை வார்த்தை கூறி அவர்கள் ஏமாற்றியுள்ளனர். அது தொடர்பில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானியிடம் புகார் அளிக்கப்பட்டு ஸ்லாங்கூர் சுபாங்ஜியாவில் இம்மாதம் 22ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த மோசடி கும்பலை முறியடிக்க சிறப்பு நடவடிக்கை குழு செயல்பட்டதாக டத்து ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் குறிப்பிட்டார். மலேசியரைப் போல் நீல நிற மைகாட் அடையாள அட்டையையும் ஏற்பாடு செய்து தருவதாக கூறி அந்நிய நாட்டவர்களை அவர்கள் ஏமாற்றியுள்ளனர். அதற்கு தொகையாக தலா ஒருவருக்கு 500 ரிங்கிட் முதல் 1000 ரிங்கிட் வரை 400 பேரிடம் பணத்தை வசூலித்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருங்கானுவில் இயங்கும் சமூக அமைப்பின் தலைவர் உட்பட ஆடவர்கள் இருவர் இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதிகார முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு உதவ அவர்கள் வரும் திங்கள் வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். அவர்களை தடுப்பு காவலில் வைக்கும் ஆணையை மஜிஸ்ட்ரேட் மஸ்ரினி மஹ்மூத் பிறப்பித்தார். நேற்று பிற்பகல் 2:30 வாக்கில் MACC ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க அவர்கள் வந்திருந்தனர். ஐயத்திற்குரிய அந்நபர் 2018ஆம் ஆண்டு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றொருவரை நிறுவனம் ஒன்றில் நிர்வாக இயக்குநராக நியமித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. பயன்படுத்தப்பட்ட இயந்திர எண்ணெய் விற்பனை செய்து வந்த மோசடி கும்பலின் நடவடிக்கை அம்பலமானது. ஜொஹோர் பொந்தியான் அருகில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐவர் பிடிப்பட்டதைத் தொடர்ந்து அக்கும்பலின் நடவடிக்கை வெளிச்சத்திற்கு வந்தது. புக்கான் நனாஸ் கம்போங் ஜுராம் பத்துவில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலையில் அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் SAC ஜலாலுடீன் ஹமீத் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 128,000 லிட்டர் வரைக்குமான பயன்படுத்தப்பட்ட இயந்திர எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 26 வயதுக்கும் 46 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் ஆவர். அவர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் உரிமையாளர் என SAC ஜலாலுடீன் ஹமீத் குறிப்பிட்டார். பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மற்றும் பட்டறைகளில் லிட்டருக்கு 30 சென்னுக்கு வாங்கி பின் அதனை சுத்திகரித்து சந்தையில் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 80 சென்னுக்கு விற்று வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அந்த கும்பல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. திரங்கானு புலாவ் ரிடாங்கில் வெறுமுறையை கழிக்க எண்ணிய 4 நண்பர்களின் பயணம் சாலை விபத்தினால் சோகத்தில் முடிந்தது. புகின்பசி அருகில் உள்ள 2ஆம் கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 398.1 அவர்கள் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியது. அதில் ஒருவர் உயிரிழந்தார். கோலாலம்பூரிலிருந்து திரங்கானுவிற்கு BMW X5 ரக வாகனத்தில் பயணித்தபோது சாலையின் நடுவே இருந்த குட்டையில் சிக்கி பின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதியது. சிங்கைவாசி என அடையாளம் காணப்பட்ட அங்ஷாஷின் நிகழ்விடத்திலேயே மரணமுற்றார். இந்நிலையில் நண்பர்கள் இருவர் சொற்ப காயங்களுக்கு ஆளானதோடு ஒருவர் காயங்களின்றி உயிர் பிழைத்தார். மரணம் அடைந்தவரின் உடல் சவப்பரிசோதனைக்காக உளு திரங்கானு மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. 2ஆம் நாளாக நடைபெறும் 259வது மலாய் ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டத்தில் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷா இன்று கலந்து கொண்டார். இஸ்தானா நிகராவில் நடைபெற்ற அக்கூட்டத்திற்கு பெர்லிஸ் ஆட்சியாளர் தான்கு ஷேக் சிராஜுடின் புத்ராஜ் அமலுல்லாயில் தலைமையேற்றார்.
Adil, Selangor Archialer Sultan Sharafuddin Idrisha, Terengganu Archialer Sultan Mizan Zainal Abidin, Negeri Sembilan Yang di-Pertuan Besar Tuanku Muriz Almarhum Tuanku Munawir, Pera Archialer Sultan Nazrin Shah, Kedah Sultan Al Aminul Karim Sultan Salehuddin Sultan Badli Shah Agyur kalendu kondanar. Avargaludan Kelantan Patertu Ilavarasar Tengku Dr. Muhammad Faiz Petra Sultan Ismail Petrawum, Pahang Batrum Johor Manilangalin Arasa Peralargalana, Tengku Hasanal Ibrahim Alam Shah Al Sultan Abdullahum, Tunku Idris Iskandar Al-Haj Sultan Ibrahimum panggitaner. Pinangu, Malaka, Sabah, Sarawak agia manilanggalin sarbil, avatrin alunargal kalandu kondaner. Akkutatirku Pradhamar Dato' Sri Ismail Sabri Yaakobum vargayolithirundar. இவ்வாறு வசந்தம் நிகழ்ச்சியில் சிறாரிடையே அதிகரிக்கும் மிகை ஊட்டச்சத்தும் ஊட்டச்சத்து குறைபாடும் குறித்து ஓர் அலசல். ஒரு குழந்தையின் முக்கியமான முதல் 1000 நாட்களை கவனிக்க தவறுவதால் ஏற்படும் பாதிப்புகள். ஊட்டச்சத்து குறைபாட்டையும் மிகை ஊட்டச்சத்து பாதிப்பையும் களைய பெற்றோர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். இவ்வாறு சனிக்கிழமை ஆர்டிஎம் டிவி 2-லும் செய்தி அலைவரிசையிலும் பிற்பகல் 3-5 மணிக்கு ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காண தவறாதீர். Majlis Pelancaran Logo dan Tema Hari Kebangsaan dan Hari Malaysia 2022 oleh Yang Berhormat Tan Sri Datuk Seri Panglima Town Planner Anwar Haji Musa, Menteri Komunikasi dan Multimedia, Jumaat 1 Julai pukul 9 pagi bertempat di Auditorium Perdana Angkasa Puri, Kuala Lumpur. Saksikan secara langsung di Facebook Live Kementerian Komunikasi dan Multimedia Malaysia. ஏவு கணைகளை கண்டு தப்பியோடும் பலரை கண்டிருப்போம். உக்ரைனில் ஒருவர் தனது வீட்டுக்குள் ஏவுகணை வந்து விழுந்தும் அதை பொருட்படுத்தாமல் முகச்சவரம் செய்து கொண்டிருக்கிறார். பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது அந்த காணொளி. ரஷ்ய ஏவுகணை வீட்டின் மேற்கூரை வழி வீட்டினுள் வந்து விழுந்த போதும் அதை சிறிதும் பொருட்படுத்தவில்லை உக்ரைனிய ஆடவர் ஒருவர். அவ்வீட்டின் சமையல் அறையில் விழுந்த அந்த ஏவுகணை வெடித்து சிதறாததால் அவர் உயிர் தப்பினார். ஆள் உயரமுள்ள அந்த ஏவுகணையால் ஆபத்து ஏற்படலாம் என அறிந்திருந்தும் அவர் தனது அன்றாட நடவடிக்கைகளை வழக்கம் போல மேற்கொண்டு வருகிறார். வலைதளத்தில் பதிவிடப்பட்ட அந்த காணொளியை 10 லட்சம் பேர் வரையில் பார்த்துள்ளனர். 16,000 பேர் விரும்பியுள்ளனர். இப்படியும் திருட்டை தடுக்கலாமா? ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தில் தனது கார் திருடப்படுவதை தடுக்க பழுத்தூக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தியுள்ளார் பிராண்டன் மில்ஸ். அறிமுகமில்லாத ஒரு பெண் தனது காரை திருட முற்பட்டதை அறிந்த பிராண்டன் மில்ஸ் அருகிலிருந்த பழுத்தூக்கும் இயந்திரத்தை கொண்டு தனது காரை தூக்கியுள்ளார். 6 அடி உயரத்துக்கு அந்த காரை தூக்கியதால் அந்த பெண் காரிலிருந்து தப்பியோடாமல் தடுக்க முடிந்தது. சமயோசிதமாக செயல்பட்ட பிராண்டன் மில்ஸிற்கு வலைதள வாசிகளிடமிருந்து பாராட்டுகள் குவிகின்றன. கூரையற்ற சுவரில்லாத தங்கு விடுதியை பார்த்ததுண்டா? சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரிக்லின் சகோதரர்கள் நல்ஸ்டர்ன் ஸ்வீட் எனும் கூரையற்ற சுவரில்லாத தங்கும் விடுதியை உருவாக்கியுள்ளனர். எரிபொருள் நிலையங்களுக்கு அருகிலும் சாலையோரங்களிலும் அந்த திறந்தவெளி விடுதி அமைந்துள்ளது. பயணிகளுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு மாறுபட்ட அனுபவத்தையும் புரிதலையும் வழங்க அந்த விசித்திர விடுதியை உருவாக்கி இருப்பதாக கூறுகின்றனர் ரிக்லின் சகோதரர்கள். இரார்த்து 22 மலேசிய பூப்பந்து போட்டி 3வது நாளான இன்று அசத்திடர் நாட்டின் ஆங் யூ ஷின் டியோ யி ஆடவர் இணைனர். அவர்கள் டோக்கியோ ஒலிம்பிக் தங்கம் வென்ற லீ யாங் வாங் சின் லின் தைவானிய இணையை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தனர். அவ்வாட்டம் சுமார் 41 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. முதல் செட்டை 21-17 என தேசிய இணையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இரண்டாவது செட்டில் லீ யாங் வாங் சி லின் இணையினர் எழுச்சி பெற முனைந்தனர். ஆனால் அவர்கள் தொடுத்த அனைத்து தாக்குதல்களையும் யூசின் யூஇ இணையினர் லாவகமாக முறியடித்தனர். 21-18 என இரண்டாம் செட் தேசிய வீரர்களின் வசமானது. அரங்கில் குழுமியிருந்த மலேசிய குடும்பத்தினர் வழங்கிய வற்றாத ஆதரவினால் இவ்வெற்றியை பதிவு செய்ய முடிந்ததாக அவர்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினர். நாளை நடைபெறும் காலிறுதியில் யூசின்
யுஇ இணை இந்தோனேசியாவின் ஃபாஜார் ஆல்ஃபியான் முகமது ரியான் அட்ரியாந்தோ இணையுடன் மோதுவர். இந்தோனேசியாவில் நாளை மறுநாள் தொடங்கும் 19 வயதுக்கும் கீழ்ப்பட்டோருக்கான AFF கிண்ண கார்பந்து போட்டியில் தேசிய இளம் வீரர்கள் அதிரடி படைப்பர். அவர்களின் தலைமை பயிற்றுநர் ஹசன் சசாலி முகமது வாராஸ் அந்நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்த மாதம் 2 தொடங்கி 15 வரையில் நடைபெறும் அப்போட்டியில் தேசிய இளம் வீரர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க விரும்பவில்லை என ஹசன் சசாலி கூறினார். அதில் சந்திக்கும் ஒவ்வொரு அணியையும் அவர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். வெற்றி என்ற ஒரே குறிக்கோளுடன் ஒவ்வொரு ஆட்டத்தையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என ஹசன் சசாலி குறிப்பிட்டார். குழு நிலையில் தாய்லாந்து, இந்தோனேசியா, வியட்நாம் போன்ற பலம் பொருந்திய அணிகளுடன் மலேசியா இடம்பெறவில்லை. அந்நிலை நாட்டிற்கு சாதகமாக உள்ளதை அவர் ஒப்புக்கொண்டார். இந்தோனேசியாவுக்கு புறப்படும் முன்னர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஹசன் சசாலி செய்தியாளர்களை சந்தித்தார். பர்மிங்ஹாம் கிரார்த் 22 காமன்வெல்த் போட்டியில் நாட்டின் நற்பெயரை வணக்கச் செய்ய ஆயத்தமாகி வருகிறார் தேசிய குத்துச்சண்டை வீரர் முகமது அப்துல் கயிம் அரிஃபின். அடுத்த மாதம் 28 தொடங்கும் அப்போட்டியில் மலேசிய குடும்பத்திற்கு தங்கத்தை வென்று தரும் இலக்கில் அந்த வெள்ளி மாநில மைந்தன் உள்ளார். அதற்காக தம்முடன் மோதும் அனைத்து போட்டியாளர்களையும் குத்தி சாய்க்கப் போவதாக அப்துல் கயூம் சூளுரைத்தார். காமன்வெல்த் போட்டியில் அவர் ஆடவருக்கான 48 கிலோகிராம் பிரிவில் களம் காணவிருக்கிறார். போட்டியை எதிர்கொள்வதற்கு முன் குத்துச்சண்டைக்கு தேவையான திறனையும் நுட்பங்களையும் மேம்படுத்தி செம்மைப்படுத்தும் தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2021 ஹனோய் சி விளையாட்டுப் போட்டிக்கு அடுத்து முகமது அப்துல் கயூம் நாட்டை நிகர்த்து களம் காணும் 2வது அனைத்துலக போட்டி இது. குரலும் விளக்கமும் குரல் 989 ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். தமக்குரிய கடமைகளை கண்ணியத்துடன் ஆற்றுகின்ற சான்றோர் கடலுக்கு ஒப்பானவர். ஊழி காலம் ஏற்பட்டாலும் கூட தம் நிலை மாறாத கடலாக அவர்கள் வீற்றிருப்பர் என்பது வள்ளுவன் வாக்கு. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.